ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே செயின்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. கடகம் ராசி 2021. ஸோ 2021 கடகம் ராசிக்கு எப்படி இருக்குது, நேரம் எப்படி இருக்குது? இந்த 2021 நம்மளுடைய பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா? நான் வந்து கடகராசியை சேர்ந்தவன், நான் வந்து கடகராசியை சேர்ந்த ஒரு பெண், எனக்கு வந்து ஃபேவராக இருக்கா, இந்த வருஷம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குமா? பொதுவாக கடகராசியெல்லாம் ஒரு சந்தோஷம் நிறைந்த ராசின்னு சொல்கிறாங்களே, அதிக கஷ்டங்கள் அனுபவிக்காத ராசின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போ ஹாரோஸ்கோப் சார்ட்டும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது, நிறைய பேர் கேட்டதுக்காக அதிகம் பண்ணியிருக்கோம். கிளியராக 2021 ஃபஸ்ட்டு விஷயம் கரியரை பற்றி பார்ப்போம். கரியர், என்னுடைய வேலை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கடகம் அப்படிங்கிற ராசி எங்கே இருக்குது? இதுதான் கடக ராசி. ஸோ இதை ஃபஸ்ட் ஹவுஸாக எடுத்துப்போம். இதை வந்து கடகம் அப்படின்னு எடுப்போம். கேன்சர், இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து கேன்சர். இந்த இடத்துல தான் கடக வீடு, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். கடகத்துக்கு கரியர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது? இந்த கடகமுக்கு 10th ஹவுஸ், 10th வீடு இதுதான் 10th ஹவுஸ். இது வந்து மேஷ வீடு. இந்த மேஷ வீடுக்கு அதிபன் வந்து செவ்வாய். ஸோ கடகத்துக்கு கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்னா, முதல்ல இந்த செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா அந்த வருடம் முழுக்க நல்லாயிருக்கும். சரி, செவ்வாய் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரே இடத்துல இருப்பாரா இல்லை நகர்ந்துகிட்டே இருப்பாரா? எவ்வளோ காலத்துக்கு ஒரு முறை நகர்வார்? அப்ராக்சிமேட்லி 45 days once, அதாவது 45 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாய் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கார். இப்போ 2021 இந்த செவ்வாய் எப்படி இருக்க போகிறார்? ஜனவரியில் மேஷமில் இருப்பார், அதுக்கப்புறம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி,
துலாம் விருச்சிகம் இந்த இடத்துல அதாவது இந்த எட்டு வீடுகளில் இந்த செவ்வாய் நகர்ந்து வருவார். இது கடகத்துக்கு ஃபேவரா அன்ஃபேவரா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10, 11 இந்த ரெண்டு இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஃபேவர். ஸோ ஜான் ஃபெப் மார்ச்லாம் இங்கே தான் இருக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏப்ரலில் இங்கே இருப்பார். மறுபடியும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் இந்த இடத்துல தான் அந்த செவ்வாய் இருப்பார். செப்டம்பரில் இங்கே இருப்பார். மறுபடியும் அக்டோபர் நவம்பரில் இந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கரியரில் இந்த ஆண்டு அதாவது 2021 பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல இடத்த நகர்றதுனால கரியர் ஆஸ்பெக்டில் இயர் பிகினிங்கே ஒரு பிரேக் த்ரூ. ஓகே, நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு பிரேக் வேணும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும், அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடகம்க்கு இந்த மார்ஸோடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன். இதுக்கு சனியோ குருவோ எதிர்ப்பாக இருக்கா, தொல்லையாக இருக்கா, ஏதாவது இடையூறாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடகமுக்கு பாருங்கள், 11th ஹவுஸில் ராகு, இந்த ராகுவோட ஃபெப்ரவரி மந்தில் மார்ஸ் வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடும். செவ்வாயும் ராகுவும் ஒன்றா இணையும். குரு வந்து இந்த இடத்துல ஜூபிட்டர் வந்து 7th ஹவுஸில், சாட்டர்ன் 7th ஹவுஸில், இவங்களுடைய பார்வையும் கடகமில் விழுந்துடும். கேது வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில். குரு பார்வை சனி பார்வை, குரு பார்வை ராகு மேலே, குரு பார்வை கடகத்தில், சனி பார்வை கடகத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளானட்ஸ்லாம் என்ன சொல்லுது கடகத்துக்கு கரியர் இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சேல்ஸில் உள்ளவங்க, பாலிட்டிக்ஸில் உள்ளவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ணுறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் ஜூபிட்டருடைய பலன்கள் ஃபேவராக இருக்குது. சில மாதங்கள் கொஞ்சம் எப்படியாவது அன்ஃபேவராக இருக்குமா, ஏன்னா அதிசார குரு பெயர்ச்சிக்கு அது ஏதாவது பண்ணுமான்னு பார்த்தோம்னா, ஏப்ரல், இந்த ஏப்ரலில் ஜூபிட்டர் இங்கே வந்துடும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் குரு இங்கே இருக்கும்பொழுது பொருளாதார ரீதியாக, சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, ஃபினான்ஷியலாக சில பிளாக்கேஜ் அதாவது கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியும். இதுதான் கடகத்துக்கு உண்டு. கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் கூட மறுபடியும் குரு வந்து உங்களுக்கு பின்னோக்கி வந்துடும். இந்த இடத்துல ரீச் ஆகும்போது அகெயின் உங்களுக்கு அந்த ஆக்சிலேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் கடகம் நமக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ கரியர் வைஸ் கடகம் இந்த ஆண்டு 2021 ஹைலி ஃபேவரபிள். இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன், குரு ராகு வந்து ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்கிறதுனால ஹைலி ஃபேவரபிள். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம், மேரேஜ். திருமணம் பண்ணணும். நான் வந்து ஒரு பெண், எனக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்காங்க, ஆயிலிய நட்சத்திரம், சீக்கிரம் இன்னும் கல்யாணம் நடக்கலை, நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குருவோடைய பார்வை இயருடைய பிகினிங்லேயே இருக்குது. ராகு கேது தொந்தரவுகள் இப்போ கிடையாது, ஏன்னா 11th ஹவுஸில் ராகு உங்களுக்கு தடங்கல் பண்ண வேண்டிய கிரகமே ஃபேவர் பண்ணிடுது. குருவோடைய பார்வையும் உங்களுக்கு நேராக ராசியில் விழுது. ஸோ குரு பார்வை ராசியில் விழும்போது சுபமான பேச்சு நடக்கும், நீங்கள் பார்க்குற வரன் கைகூடி வரும், மகிழ்ச்சியான காலம் உண்டாகும். சனி உங்களுக்கு 7 இருக்காரு, இது ஏதாவது தடங்கள்லாம் பண்ணாதா, இது ஏதாவது இஷ்யூ இருக்குமா? சனி 7 இருந்தாலும் கூட லார்ட் ஆஃப் 7 சாட்டர்ன் தான் உங்களுக்கு, 7 குடையவன் 7 இடத்துல இருக்கிறதுனால அந்த யோகத்தையும் உங்களுக்கு செயல்படுத்துவார். இதுதான் சசமகா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. ஸோ 7th ஹவுஸ் லார்டு வந்து உங்களுக்கு 7 இருக்கிறதுனால திருமண பேச்சுகள் நல்லபடியாக முடியும். சரி, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எனக்கு வந்து வேலையே கிடையாது, குடும்பத்தை பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு பார்வை உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பலனை செய்கிறதுக்கு உங்கள் மனம் வந்து எப்பயும் ஒரு உத்வேகமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஒரு கோஆப்ரேட் பண்ணி நல்ல விஷயங்களை பண்ணுறது, அது வந்து முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ராகு 11 உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்ப்ரைசிங் கிஃப்ட் வரத்துக்கோ, இல்லை உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல் வாங்கணும்னாலும் ஆசைப்படுறீங்க, அது உங்களை தேடி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ரொம்ப நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்க, நம்ம நல்ல வீட்டுக்கு போகணும், நம்ம ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், நாமளே சொந்தமாக வீடு வாங்கி கட்டி போகணும், அந்த பலன் இருக்கா? இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு மந்த் இயரோட பிகினிங்கில் இங்கே இருக்குது, செவ்வாயோடைய மூமெண்ட் எல்லாமே ஃபேவராக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்குற ஒரு ப்ராப்தம் இருக்குது. பிள்ளைங்களாம் எனக்கு தொல்லை கொடுப்பாங்களா, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என்ன ஹோம் மேக்கராக இருக்கேன், என் பசங்களாம் என்ன நிம்மதியாக விடணும், படிக்க மாட்டாங்க, வாழ்த்தனை பண்ணுறாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க, இந்த ஆஸ்பெக்டில் ஏதாவது பலன் இருக்கா? 5 கேது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொல்லையிலேருந்து மறுபடியும் அது விலகவும் செய்யும், ரெண்டுமே நடக்கும். இதுதான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஜாதகத்தை பற்றியும் படிப்பு. ஸோ ஸ்டூடெண்ட், நான் வந்து கடகராசியை சேர்ந்த ஒரு மாணவன், நான் கடகராசியை சேர்ந்த ஒரு மாணவி, எங்களுக்கெல்லாம் என்ன பலன் இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஃபேவராக இருக்குமா, எங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை கிடைக்கும். நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன், கடகம் வந்து அரசு வேலைக்கு தகுதியான ஒரு ராசி. அப்போது இந்த படிப்பெல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் கிளியராக இருக்கா? நம்ம என்ன இடத்த பார்க்கணும், இந்த 4 and 5 பார்க்கணும். இந்த 4 இடத்துலையும் 5 இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் இண்டிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் குருவுடைய பார்வை வந்து 4 விழும். அந்த மாதங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இந்த 5th ஹவுஸில் கேது இருக்கு இல்லையா, ஒரு குழப்பம் மட்டும் இருக்கும், இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, இந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாமா, இந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட நீங்கள் பெருசாக வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா குருவுடைய பார்வை வந்து கடகமில் விழுறதுனால தெளிவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும், அப்புறம் அது ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சிரும். ஸோ கடகமுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபேக், பெரிய மைனஸ் கிடையாது. அந்த ஆஸ்பெக்டில் அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ட்ராவல் பண்ண முடியுமா, நான் வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து ஃபேவராக இருக்குமா,
அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு பிளானட் இருக்கா? உங்களுடைய 11th house ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் கெயின், லாபகரமான ஒரு வாழ்க்கை அமைய உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயணம் எடுக்கிறீங்க, அந்த பயணம் வந்து வெற்றியாக இருக்கும். ஒரு தோல்வி பயணத்தில் என்ன இருக்குது? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ராவல், சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, அதில் வந்து உங்களுடைய கரியர் செட் ஆகிடுச்சு, உங்களுடைய எஜுகேஷன் மூலிமா அந்த ஃபியூச்சர் லைஃபும் செட் ஆகிடுச்சுன்னா அதுதான் 11th house இண்டிகேஷன். அங்கே ராகு இருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுடைய பயணங்கள் இனிமையான பயணமாகவும் சுபமான பயணமாகவும் வெற்றி பயணமாகவும் அமையறதுக்கும் கடகமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? உங்களுடைய பேரண்ட்ஸ், வயசில் மூத்தவங்க வீட்டில் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உபாதைகள் வந்தால் எங்களால் தாங்க முடியாது. எமோஷனலி நாங்கள் ரொம்ப பாண்டட், எங்களுக்கு எங்கள் அப்பா மேலே எனக்கு உயிர், எங்கள் அம்மா மேலே எனக்கு உயிர். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கடகமுக்கு பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், இந்த பேரண்ட்ஸுடைய ஏரியா எங்களையும் பார்க்கலாம். 4th house நான்காம் இடம் உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், 9th house உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு இடத்துல சர்ப்பங்கள் கிடையாது. ஸோ சர்ப்பங்கள் இல்லாதனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு சனியோ மற்ற கோள்களுடைய தொடர்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்வை 9ல் சனி பார்வை 4ல் சிறு சிறு உபாதைகள் கொடுக்கும், பெரிய உபாதைகள் கிடையாது. ஸோ ஆரோக்கியத்தை உங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. இதனால் கண்ட சனி இருக்கே இது ஏதாவது தொல்லை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வோடு தான் இருக்கும். சனி பார்வை ஒரு ராசியில் விழுந்தாலே அந்த ஜாதகர் அந்த நபர்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, சடனாக ஒரு வாட்டரை சேஞ்ச் பண்ணி குடிக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஒரு நியூ ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நியூ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ஒரு புதுசாக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா உங்களை சோதிச்சு பார்க்கும், அதை கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை விட்டுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஓவரால் இந்த கடகமுக்கு இந்த ஆண்டு 2021 பாசிட்டிவாக எப்படி இருக்குது? உண்மையிலே நல்லா இருக்குது. கடகம் சுபம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய கரியர், கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மேரேஜ் லைஃப், சைல்ட் பர்த், ப்ளஸ் உங்களுடைய பையங்க ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே சுபமஸ்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய யோகத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டிக்காக தான் உங்களுக்கு வந்து லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஆஸ்ட்ராலஜி, அதாவது லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் டைட்டிலில் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி நாலேஜை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ்ட்ராலஜி, நம்ம ஜாதகத்தை பார்க்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி கற்றுக்கணும், எளிமையாக இருக்கணும், எனக்கு வந்து ஈஸியாக புரியணும், நீங்கள் சொல்கிறது எனக்கு அழகாக புரிஞ்சிடணும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டோட லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நாலேஜ் ஷேர் ஆகட்டும். அதன் மூலிமா அவங்களுக்கு ஏதாவது வகையில் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், அந்த பலன்கள் நடக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹாரோஸ்கோப், இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு lifehoroscope.in அந்த சைட்டை பயன்படுத்தி ஒரு அக்யூரேட் ஹாரோஸ்கோப், ஒரு கிளியராக நல்ல பக்கா டேட்டா, ராசி, லக்னம், தசாபுக்தி, தசாம்சம், என்ன தசாபுத்தியில் அந்தர தசா நடக்குது, இதெல்லாம் ஒரு க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் இப்போ என்ன நம்ம ஸ்டேஜில் இருக்கோம், என்ன தசாபுத்தியில் இருக்கோம்னு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களுடைய அமைப்பு இருக்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனக்காலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோட இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்க மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில், அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னோடய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவஸ்டின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
அதன் மூலமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பேண்ட்ரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.